இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, வறட்சியான காலங்களிலே. இதற்கு ஆதாரமாக ஏசாயா 58:11. மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. வாழ்க்கையில் செழிப்பான நாட்களும் வறட்சியான நாட்களும் மாறி மாறி வருகின்றன. மகிழ்ச்சியுள்ள காலங்களும் உண்டு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க வேண்டிய நேரங்களும் உண்டு. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறினாலும், உங்களோடு இருக்கிறவர்களின் அன்பும் ஆதரவும் மாறினாலும், கர்த்தர் மாறாதவராய் உங்களோடு வழிநடத்து வருவார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வறட்சியின் பாதையிலே, தாழ்ந்த நிலைமையின் பாதையிலே நடந்து வரலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் அன்பு செலுத்தி உங்களை நேசித்து உங்களை விசேஷித்த விதமாக உயர்த்துவார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வறந்து விடார், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், உத்தமர்களின் நாட்களே கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே விற்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அதை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். பஞ்சகாலம் வரலாம், தேவைகள் உள்ள நாட்கள் வரலாம். ஆனால் கர்த்தரோ தம் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராயிருந்து மகா வறட்சியான காலங்களிலும் அற்புதமாக உங்களை நிலை நடத்துவார். வேதம் சொல்கிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவநாயக கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆகவே மகா வறட்சியான காலத்திலே உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வழிநடத்துவார். ஒரு பக்கம் பஞ்சத்தினால் வருகிற வறட்சி, ஆகாரக்குறைவினால் வரும் சோர்வு ஆகியவை இருக்கும் நேரத்தில், இன்னொரு பக்கத்தில் ஆத்துமாவிலுள்ள வறட்சி குறித்தும், வேதவசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச நாளை குறித்தும் ஆமோஸ் தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தேவப்பிள்ளைகளே, எவ்வளவு இரண்ட காலம் வந்தாலும், மகா வறட்சியான ஆவிக்குரிய காலங்கள் வந்தாலும், கர்த்தர் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். இன்றைய நாளிலே நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் 2 தீமோத்தேயு 1:12. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12. ஆமேன்.